போராட்டங்களை மீறி சாதனை படைத்த பெண்களை நாங்கள் பெருமைப்படுத்தி உள்ளோம். ஜோசப் கான் மருத்துவமனை இயக்குநர் மருத்துவர் பிரதீபா பேட்டி. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு திருச்சி ஜோசப் கான் மருத்துவமனை, பாரதிதாசன் பல்கலைக்கழக நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் ரோட்டரி கிளப் திருச்சிராப்பள்ளி பட்டர்பிள்ளை இணைந்து ஜோசப் கான் மருத்துவமனை வளாகத்தில் மகளிர் தின கொண்டாட்டம் சிறப்பு விருந்தினர் திருச்சி தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை பேராயர் அம்மா எஸ் எஸ் சாம்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. பல்வேறு துறையில் சாதனை படைத்த 33 பெண்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பெண் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. இதில் கௌரவ விருந்தினராக பாரதிதாசன் பல்கலைக்கழக நாட்டு நலப்பணி திட்டம் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் லட்சுமி பிரபா மற்றும் ஜோசப் கண் மருத்துவமனை இயக்குநர் மருத்துவர் பிரதீபா கலந்து கொண்டு பெண்களுக்கான வாழ்த்து செய்தியை வழங்கினார். இந்நிகழ்வில் மருத்துவர்கள் மற்றும் நிர்வாக அதிகாரி சுபாபிரபு உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டார். ஒரு வருடமும் உலக அளவிலே மார்ச் 8 வந்து விமென்ஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம். இது என்னன்னா, ஒரு காலகட்டத்தில் ஆதியிலேருந்தே விமென் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு எல்லாத்துலேயும் ஒரு ப்ராமினன்ஸ் இல்லாதபடி அவங்க செய்கிற கான்ட்ரிபியூஷன் டு சொசைட்டி அது வந்து வெளியே வராமல் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இது விமென் போராடி அவங்களுக்கு ஒரு ரைட்டை அவங்க வாங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிறத நினைவு கூர்ந்து தான் இதை விமென்ஸ் டேன்னு சொல்கிறோம். இதே மாதிரி மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இதில் வந்து நம்ம நினைவு கூற வேண்டியது ஆஸ் அ உமன். இப்போ வந்து நம்ம விமென்ஸ் டேனாக்கா ஏதோ ஒரு பட்டி தொட்டி கிராமத்தில் எங்கேயோ இருக்கிற ஒருத்தவங்க கூட அவங்களுடைய ரோல் என்னவோ அந்த சொசைட்டிக்கு அவங்க கான்ட்ரிபியூஷன், ஒரு மாடு இது பண்ணுறதோ, அவங்களுடைய ஃபேமிலியை கவனிக்கிறதோ, அவங்களுடைய அழைப்பு, அவங்களுடைய ரோல் சொசைட்டியில் என்னவோ அது வந்து ஒரு ஈவில் ஃபோர்ஸஸ் எதுக்குமே சாய்ந்து விடாமல் ஒரு தர்மத்துக்குன்னு சொல்லி நின்று சாதிக்கிறவங்க, அவங்களுக்கு வெளிப்படையாக யாருக்கு தெரியும் குளோபல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் தெரியாது, பட் அவங்களையும் நம்ம வந்து நினைவு கூறணும், தெரியாதவங்களா இருந்தாலும். ஸோ அதுவும் அச்சீவ்மெண்ட் தான். பட் எல்லாருக்கும் தெரியல லெவலில் ஒரு நார்மலாக நம்ம விமன் இப்படி செய்யலாம் அப்படிங்கிறத விட ஒரு அளவுக்கு மீறி சில சேலஞ்சஸ் எல்லாத்தையும் மீறி வந்தவங்கள நம்ம சில க்ரைட்டீரியா வச்சு, ஸோ இது இந்தந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க சாதிச்சிருக்காங்க, இந்தந்த போராட்டங்கள்லாம் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விமனுக்கு பின்னாடி மென் இருக்காங்க எங்கேயும், இதை நாங்கள் நிறைய பேர் பகிர்ந்துக்கிட்டோம். ஸோ அதனால் இது எல்லாமே ஒரு ஈக்குவலைஸ் பண்ணி நம்ம இருக்கிற ஒரு சொசைட்டி தான். நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறோம், நம்மளுடைய டேலண்ட்ஸை நம்ம எப்படி வெளியே கொண்டு வரோம்னு சொல்லி, ஸோ நம்ம எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே செய்கிறதையும் வெளியையும் அச்சீவ் பண்ணுறத நம்ம சில விதமான க்ரைட்டீரியா வச்சு அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி அந்த விமனை இந்த ஸ்டேஜில் ஆனர் பண்ணணும்னு சொல்லி நடத்துகிற ஈவெண்ட்டு தான். உலகெங்கும் உள்ள வெளிப்படையாக தெரிஞ்சு சாதித்த விமனுக்கும் இதை சாதிக்க முடியாமல் எங்கோ ஒரு இடத்துல நம்மளுடைய சொசைட்டிக்கு ஒரு நமக்கு தேவையான ஒரு பொருளை அக்ரிகல்ச்சராகவோ ஏதோ செஞ்சு கொடுக்குறவங்க கூட இன்றைக்கி வந்து இன்றைக்கி நம்ம நிற்கணும்னாக்கா நமக்கு அந்த தேவையும் சந்திக்கப்பட்டனால தான் அவங்க வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியாதவங்களாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து இது ஒரு வாழ்த்துதல் சொல்லி நன்றி சொல்லி கொள்கிறேன். இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டேன்ட்டு செலிப்ரேட் பண்ணணும்ட்டு இல்லை, நாங்கள் வந்து ஆக்சுவலாக இது நியூயார்க்கில் 1908 ஆரம்பித்தாங்க. ஏன்னா அந்த டைமில் பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் வேலை செய்து கொண்டிருந்தாங்க. அதிகமான மணி நேரம், 8 மணி நேரம் இல்லை, 12 மணி நேரம், 16 மணி நேரம்லாம் வேலை செய்துருந்தாங்க குறைவான ஊதியத்துக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. அப்போ ஆரம்பித்த ஒரு போராட்டம் தான் அது. அது வந்து உலக அளவில் இப்போ பரவி நல்ல முறைக்கு இப்போ வந்திருக்குது. ஆனால் இப்பையும் ஆனால் நாங்கள் வந்து எங்கள் உரிமைக்காக தான் நாங்கள் போராட வேண்டியதாக இருக்குது. எங்களுடைய உரிமை இது அது இது அந்த மாதிரி இப்போ 2024லேயும் நாங்கள் அப்படி போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது ரொம்ப விசனத்துக்குரியது. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம நியூஸ் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு அற்ற ஒரு நிலையில் தான் நாங்கள் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். அது ரொம்ப வருத்தம். என்ல நாங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஆண்களுடைய துணை எங்களுக்கு இருக்குது,
அவங்களோட சேர்ந்து நாங்கள் இந்த கொடுமையை அதிலிருந்து வெளியே வரணும்ட்டு விரும்புகிறேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு சரியான தண்டனை வழங்க வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை. பெண்கள் பெண் குழந்தைகள் அனைவருக்கும் நல்ல பாதுகாப்பு தரக்கூடிய சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் மாற வேண்டும் என்பதே எங்களுடைய ஆவல்.